ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தடோபா சஃபாரி சீசன் 1 எபிசோடு 1. ஸோ இதான் ரூம் தரம். இந்த மாதிரி ஜிப்ஸியில் தான், ஓப்பன் ஜிப்ஸியில் தான் வந்து சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. என்னோடய கேமரா பேக், என்னோடய பைனாகுலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜீப்பில் தான் இந்த நேஷ்னல் பார்க்கில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அண்ட் சம் ஜூஸ். ஏன்னா வெயில் ரொம்ப, எப்பயுமே கேரி பண்ணிப்போம். இந்த மாதிரியும் எப்பயுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் அந்த குத்வானா கேட். ஸோ ஒவ்வொரு கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ரூமில் வந்து பிக்கப் பண்ண ஒரு டிரைவர் வந்துடுவார். டைரெக்டாக அங்கேருந்து இந்த மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு கைடு எப்பயுமே அவைலபிலிட்டி இருப்பாங்க. ஹிந்தியில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னது இந்த தடோபா. ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு நேஷ்னல் பார்க்கை பற்றின அதோட கதைகள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் வந்து தடோபா பற்றின எல்லா எக்ஸ்பிளனேஷனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ ஈ ஜீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பர்சன். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்து எப்பயுமே வந்து டிரைவர் அண்ட் கேட் கம்பல்சரி இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற கதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நமக்கு ஹிந்தி தெரிஞ்சால் அவ்வளவு நல்லாயிருக்கும். நானும் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். மொத்த தடோபாவோட ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1727 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 பிரகாரம் இதை ப்ரொடெக்ட் பண்ணது, டைகர் ரிசர்வ் ஆக்குனது பார்த்தீங்கன்னா 1995. 2010 பார்த்தீங்கன்னா 43 டைகர் இருந்துச்சு. இப்போ உள்ள கணக்கெடுப்பு படி 115 டைகர் இருக்குது. மொத்தம் இங்கே 3 முக்கியமான ரேஞ்சஸ் இருக்குங்க: தடோபா, கசோல், மொஹராலி. எல்லா டைகர் ரிசர்வ்லையும் நம்ம ரெண்டு விஷயம் ஒன்று பிரிச்சுக்கலாம், ஜோன்ஸ், கோர் ஜோன் அண்ட் பஃபர் ஜோன். கோர் ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவான ஏரியா, அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே போயிட முடியாது வித்தவுட் பர்மிஷன். பஃபர் ஜோனு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊர் மக்கள், அந்த வனப்பகுதியை ஒட்டுன ஊர் மக்கள் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கோ மாடு மேய்க்கிறதுக்கோ அந்த மாதிரி டயத்தில் வந்து கேஷுவலாக போகலாம் பஃபர் ஜோனில். பட் கோர் ஜோனில் வந்து போக முடியாது. எப்பயுமே நாங்கள் ரெண்டு, இப்போ 4 சஃபாரி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் ரெண்டு எப்பயுமே புக் பண்ணுவோம். கோரில் 3 சஃபாரியும், பஃபரில் 1 சஃபாரியும். ஏன்னா கோரில் உங்களுக்கு முக்கியமான ஃபேமஸான டைகர்ஸ் எப்பயுமே ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஹா மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்டில் பார்த்தீங்கன்னா முன்னான ஒரு டைகர் ஃபேமஸ். இப்போ இந்த தடோபாவில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான டைகர் இருக்கு, அது பேர் தான், அந்த டைகர் நேம் தான் மாயா. ஸோ நாங்கள் இங்கே நிறைய டைகர் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோன். தடோபாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து 99% வந்து டைகர் பார்க்கணும் சான்ஸ் இருக்கு. அப்படியும் பார்க்காம அன்லக்கி ஃபெலோஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் நேர்லையும். அனிமல் சைட்டிங் இஸ் த மேட்டர் ஆஃப் லக்கும்பாங்க. உண்மையிலே புலியை பார்க்கறது ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. என்னுடைய 8 வருஷ வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணி 4வது வருஷம் தான் பார்த்தேன், அதுவும் பந்திப்பூரில் தான் பார்த்தேன். சரி, அதை விடுங்க, இப்போ நம்ம தடோபாக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கோங்க பஃபர் ஜோனில் தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-7 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ ட்ரையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்மரில். உங்களுக்கு இதே இது வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் சீசனில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். க்ரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலரில் லாங் ஷார்ட்ல இருக்குது. இது ஒரு வகையான மான், இது இங்கே மட்டும்தான் இருக்கும். இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீல்காய். ஸோ இப்போ என் கூட இருக்க அந்த கப்பல்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க நிறைய நேஷ்னல் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. என் கூட வந்த தம்பி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து தோட ஹிந்தி தான் தெரியும். பட் நான் எங்கள் கூட வந்த எங்கள் மேம்கிட்ட சொல்லி அவர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் காமிக்க வேணாம், எங்களுக்கு டைரெக்டாக வந்து டைகரை காமிச்சிருங்கன்னு சொன்னோம். அவர் ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்றதை புரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டு பேர் பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே டைகர் சைட்டிங் ஆச்சு, எந்த இடத்துல இருக்குது, எப்படி வரும்ன்றது இவங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஏன்னா இவங்க இங்கேயே இருக்கிறவங்க லோக்கல் காய்ஸ். அதோட பக் மார்க்ஸ், அதோட வார்னிங் கால்ஸ், அதோட சத்தம் இதெல்லாம் வச்சு இவங்க டைரெக்டாக நோட் பண்ணுவாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னாங்க ஒரு லேக்குக்குள்ளே மரத்து கீழே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நார்த்தில் எப்பயுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல டைகர் இருந்துச்சு, இப்போ போனீங்கன்னா இருக்கும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறது, லெஃப்ட் சைடு பார்க்குறது என்னென்னா சாம்பார் டியரும் வாங்க. ஸோ முக்கியமாக இதெல்லாம் வந்து டைகர் சைட்டிங் அப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைகர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தாலே வார்னிங் கால் கொடுக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, அதுலேயே இந்த மான் இந்த குரங்கு கத்துற அந்த வார்னிங் கால் அது உங்களுக்கே சத்தம் கேட்கும். வார்னிங் கால்னால் ஒரு அலாரம் மாதிரி கொடுக்கும், இங்கே இடத்துல டைகர் இருக்குது. இதான் அவங்க சொன்ன அந்த பாண்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து கோப்ரோ தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு தெரில, என் கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா மாதிரி வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஃபஸ்ட்டு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நின்றுக்கிட்டே இருந்துச்சு, அப்போ தான் நான் நோட் பண்ணேன். ஏன்னா எந்த ப்ரிடேட்டர் அனிமல்ஸும் இல்லைன்னா இந்த மாதிரி தாவர உண்ணிகள் வந்து ஈஸியாக தண்ணி குடிச்சிடும். அங்கே ஏதாச்சும் ப்ரிடேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யோசிச்சு தான் தண்ணி குடிக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஸோ எங்கள் லக்குக்கு ஃபஸ்ட்டு சஃபாரியிலே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இருந்துச்சு, ஆனால் எங்களால் ரெக்கார்டட் ஷாட்டை தான் எடுக்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு டைகர் வீடியோ காமிக்கிறேன். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்குது பாருங்கள், அது என்ன மரம்னா இது மூங்கில் மரம். மூங்கில் மரத்துக்கு கீழே சின்னதாக உங்களுக்கு தூரத்துலேருந்து இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறப்போ ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், தெரியுதா டைகர் ரொம்ப சின்னதாக. பட் லென்ஸில் என்னாலேயே ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, பட் ரெக்கார்டட் ஷார்ட்டடாக நான் எடுத்திருக்கேன். அந்த கீழே உட்காந்துருக்கும், வரும் பாருங்கள், ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கும். ஏன்னா நான் மேலேருந்து ஆண்டனா பண்ணனால என்னால் சரியாக இது பண்ண முடியல. அந்த தெரியுதா டைகர், ஸோ அது ஏதோ நல்லா சாப்பிட்டுட்டு ஹன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கு. எவ்வளோ நல்லா சாப்பிட்ருந்தாலும் எவ்வளோ சத்தமோ இல்லை வந்து எதுவும் நாய்ஸஸோ எது கொடுத்தாலும் அது வந்து அவ்வளோ டயர்டில் எப்பயுமே எந்திரிக்காது, அது நினச்சாதான் வரும். ஸோ பை சான்ஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சஃபாரியிலே வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் மொத்தம் 4 சஃபாரி புக் பண்ணியிருந்தோம், 3 கோர் 1 பஃபர், அதில் இந்த 1 பஃபர் தான் அது மிச்சம். கோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொஹராளி கேட். அங்கே மூமெண்ட் இருக்கு, நாங்க வெயிட் பண்ணோம், பட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ரொம்ப காமாக இருக்கணும். நாங்கள் நிற்கிறத பார்த்துங்கன்னா அடுத்தடுத்து ஜீப் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்கு பேர் தான் வார்னிங் கால். ரெண்டு விஷயம் நம்ம இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட் போகிறப்ப புரிஞ்சுக்கணும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மான் குரங்கு, நீங்கள் சாதாரண மானு தான் இருக்குது குரங்கு தான் இருக்குன்னு கடந்து போயிடாதீங்க. ஒவ்வொரு டைமும் அதுக்கு ஆக்டிவிட்டி அதாவது நடந்து போக வர இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பட் ஒரே இடத்துல நின்று ஒவ்வொன்றும் பதட்டத்தோடு இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். ஏன்னா ப்ரெடேட்டர்ஸ் அனிமல்ஸ் அதை தாக்கக்கூடிய இல்லை அதுக்கு உணவாகக்கூடிய எந்த மிருகமும் இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி வார்னிங் கால் வரும். பார்த்துட்டிங்களா, நாங்கள் நம்ம நல்லா பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வெளியே வரும் நாங்கள் வெயிட் பண்ணோம். இங்கே ஒரு க்ரௌடே ஆயிருக்கு, பட் யாரும் ஃபோட்டோ எடுக்கலை அது வேறு விஷயம். பட் நம்ம பார்த்த அளவுக்கு யாரும் நம்ம அங்கே வந்து கோப்ரோ யூஸ் பண்ணி பார்க்கல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் இந்த ஃபஸ்ட்டு சஃபாரியில், பட் பை சான்ஸ் ரெக்கார்டட் ஷாட்டே எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா சில பேர் 6 சஃபாரி 7 சஃபாரி புக் பண்ணியெல்லாம் பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து பார்க்காம கூட போயிருக்காங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன் ஜிம் கார்பெட்டு கன்ஹாலில் கூட. பட் எனிவே அது நல்லா எங்கேயோ வகையாக சாப்பிட்ருக்கு,
அது படுத்துட்டு உண்ட மயக்கத்தில் எந்திரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். பட் நான் நம்ம சேனல் காண்டி ஜஸ்ட் ஏதாவது ரெக்கார்டட் ஷார்ட் காமிக்கணுன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணேன். பட் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் டைகர்ஸே வந்து ஒரு ரெண்டு டைகர்ஸ் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். லேட்டாக வீடியோ அப்லோட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குது எனக்கு, ஃபிஷிங் நிறையா ஹாபிஸ் இருக்கிறனால இதை பார்க்குறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அப்கமிங்கில் நான் நிறையா நேஷ்னல் பார்க் போக போக உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபேமிலிஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆஃபீஸ் டீமெண்ட்ஸோ எதுனாலும் வைல்ட் லைஃப் ட்ரிப்பு வேணும்னா நீங்கள் வைல்டு கேட்ச் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னோடய காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணோம் எவ்வளவோ, பட்டு டைகர் வெளியே வரல. ஸோ சஃபாரி டைமிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங், இப்போ நான் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன், அப்கமிங் வீடியோஸில் மார்னிங் பற்றின டீட்டெயில் சொல்கிறேன். 1:30 to 6:30 வரைக்கும் சஃபாரி டைமிங், கிரே லங்கூர், சாம்பார் டியர் ரோட்டில் தான் இருக்கும், அப்படியே மெதுவாக போவாங்க. நாங்கள் ஆக்சுவலி நல்லா சைட் பண்ணனால அதை மீன் கேமரா ரெக்கார்டட் ஷார்ட் எடுத்ததுனால ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் ஆகிறோம். ஸோ அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான இடம். என் குழந்தைக்கு வந்து 1.5 வயசு இருக்கப்பே நான் உத்தரகண்ட்ல ஜிம் கார்பட் நேஷனல் பார்க்கும் கூட்டிட்டு போயிருந்தேன். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சஃபாரி வரப்ப ரொம்ப அட்ராக்டிவான, அதாவது இந்த ராமராஜ கலர்ல வந்து ஷர்ட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி ரொம்ப மஞ்சள் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி போட்டுறாதீங்க. எப்பயுமே ஒரு கேமோஃப்ளேஜோ இல்லை கிரே கலரோ இல்லை ஒரு பிளாக் கலரோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த வைல்ட் லைஃபோடு நீங்கள் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் அங்கே குடிக்கிறீங்க இல்லை ஒரு ஃப்ரூட்டி குடிக்கிறீங்கன்னா, நாங்கள் எப்பயுமே வந்து ரெண்டு ஒரு இப்போ நாங்கள் ஐஸ் பாக்ஸ் ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல, அதே மாதிரி ஒரு பேக் வச்சுருப்போம், நீங்கள் குடிச்சிட்டு அதில் போடுங்க. குழந்தைகளையும் கூப்பிட்டு வரலாங்க, நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் கற்று வைக்கும். பட் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக குழந்தையும் நீங்கள் 50% பார்த்துக்கணும். வைல்ட் லைஃபையும் என்ஜாய் பண்ணாதான் ரெண்டும் மிங்கிள் ஆகிறப்ப யூ ஹாவ் டு கம்ஃபர்டபுள் வித் தம். நீங்கள் ட்ரிப்பு வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, இந்த மாதிரி பார்க்க போகிறோம், நம்ம கற்றக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதே சஃபாரி டைமில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்குன்னா அதுக்குன்னு லொக்கேஷன் நிப்பாட்டுவாங்க, அந்த டைத்தில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். கொரோனா டைம்ன்றனால நீங்கள் கம்பல்சரி மாஸ்க் போட்டே தான் ஆகணும். நீங்கள் மாஸ்க் கொண்டு வரலனாலும் எங்கள் கம்பெனி சார்பாக நாங்களே ரெண்டு மாஸ்க் கொடுக்குறோம். ரிட்டர்ன் போகிறப்போ ஒரு இந்தியன் கார் பார்த்தோம், இட்ஸ் அ மேல் கார், நல்ல பிக் சைஸில் இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான இடம் எல்லா இடமுமே, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க் அதாவது டைகர் ரிசர்வ் உள்ள ஏரியா எல்லாமே வந்து சம்மர்ல ஒரு அழகா இருக்கும், மான்சூன்ல ஒரு அழகா இருக்கும். இப்ப நாங்க வந்து சம்மர் சோ ஃபுல் ட்ரையா இருக்கும், பட் இதே இது நீங்க வந்து மான்சூன்ல வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரீனிஷா இருக்கும். ரொம்ப சைலண்டா நீங்க அது வந்து அப்சர்வ் பண்ணணும். ஏ இங்க பாரு மாடு அங்க பாரு மாடு அப்படின்னு சிரிச்சீங்கன்னா இரிட்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் டைகர் அது பிஹைண்ட் சீன் இருந்தா கூட வராம சத்தம் கேட்டு வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ ரொம்ப சைலண்டா பேசுங்க. முதல்ல பெர் ஜீப் 6% அலோவ் பண்ணாங்க, இப்ப கொரோனா டைம்ன்றனால 5% அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன தான் உங்களுக்கு ஹிந்தி பேசுகிற கைடு வச்சுருந்தாலும் எங்களோட வைல்ட் கேட்ச்லேருந்து நாங்கள் ஒரு ஆள் வருவோம், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கூட இருந்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன மாதிரி புக்கிங்ஸ் அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி தேவையோ அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்த சஃபாரி முடிஞ்சு ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம க்ளோஸ்அப்பாக டைகர் பார்க்க போகிறோம், ரெடியாக இருங்க. இந்த மாதிரி நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். எங்கள் ஜீப்பு பின்னாடி கிராஸ் பண்ணி போச்சு, கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவும் போட்டுறேன். தேங்க்யூ.